kokkara gere 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 talakala vale gere gere kokkara gere 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 talakala engala kevalama neenga pesadinga unga kavalaya maraka aadi paadunga. Yes, இந்த பாட்டை மட்டும் நம்மனால வந்துட்டு அது மீண்டும் வரவே முடியாது. எத்தனை தடவை இந்த பாட்டை போட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக இப்படி போவோம், இப்படி 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 போவோம். நம்மளும் சேர்ந்து லிரிக்ஸ் தெரியுதோ இல்லையோ பாடுவோம் அந்த லைனை. அதுதான் இந்த பாட்டோட சிறப்பு. அதனால தான் இந்த பாட்டு இவ்வளோ வருஷம் ஆகியும் அங்கேயே இருக்கு. இன்னைக்கு இந்த பாட்டை உங்க கூட சேர்ந்து ஒரு நாலு லைன் பாடினதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம்னு நினைக்கிறேன். சமீபத்துல வந்துட்டு நம்ம இந்த பாட்டுல உங்களை நான் கேட்டிருந்தேன், நம்ம டாக்டர் பர்ன் அண்ணன் கூட வந்து பாய்மர படகு அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா உங்களோட பாடல்கள் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி. தேங்க் யூ சோ மச். அந்த மாதிரி ஒரு பாடல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, கண்டிப்பா. அடுத்த கேள்வினா சொல்லுங்க. இப்போ நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஓகே, எந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூட வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து வர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒர்க் பண்ணணும் நினைக்கிறேன். உங்களுக்கு இவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிடிக்கினாக்கா எனக்கு வந்து புரிந்தராஜா, கௌரி ஆறுமுகம், ஜெஸ்ஸி. நிச்சயம் வாய்ப்பு இருந்தால், ஒரு வாய்ப்பு இருந்தால் மேபி அவங்க கூட ஏதாவது கலாபரேட் பண்ணி ஒரு பாட்டு செய்யலான்னு எனக்கு ஒரு ஆசை. சந்தர்ப்பம் வந்தால் கண்டிப்பாக 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 அது நடக்கணும். அது பெரிய ஒரு சக்ஸஸான பாட்டாக வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ட் பசங்கள் இல்லைண்ணே, பசங்கள் இப்போ இருக்கிற சீசனில் யாராவதுண்ணே? இப்போ உள்ள சீசன் வந்து ஹேவக் பிரதர்ஸு, சந்தேஷ், ரபின் மேக், சைக்கோ மந்த்ரா. ஓகே, அவங்க ஆனால் இந்த மாதிரி படலாம் கிட்ட நான் யூத் ஆகிட்டு இருக்கேன். நான் நீங்கள் யூத் தானே? ஓகே, பார்த்த மாதிரியே தான் இருக்கீங்க நீங்கள். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணே. நான் அதிகமாக கேள்வி கேட்டு உங்களை ஹோல்ட் பண்ண விரும்பல. நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும். அதுவும் இல்லாமல் உங்களோட கைகள் எல்லாமே வந்து பேக் ஸ்டேஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க கூட துரோன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஆமாம், நீங்கள் எங்களுக்காக அந்த 14 February பாடலை பாடிட்டு அதோட அப்படியே கடைசியில வந்துட்டு கைக்கு துருவன் உங்க ஸ்டைல சொல்லிட்டு அப்படி முடிச்சு விட்டுருமா? ஓகே சூப்பர், ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்கண்ணே. இனி நான் அறியாமலே ரோஜா பூவை நான் தந்தேன், இனி நான் அறியாமலே இனி உன்னிடம் தந்தேன் கைங்க தூரோன்.